என்ஜாய். டாடி ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, அது வரைக்கும் இதையும் சாப்பிட்டுட்டுங்க. பை பை. மாப்பிள்ள வரைச்சு பொண்ணு வரைச்சு. கும்மி கொட்டி அப்புறம் கோட்டையில் சேரவோ, கொம்பு கிம்பு பண்ணவே தேவையோ பாவையே. எங்குதே சின்ன முட்டு என்னவோ ஆசைப்பட்டு தொட்டதா பட்டதா கெட்டதா. கண்ணமிட்டு சொன்னதோ பண்டையிட்டு மெத்தையில் தத்தையின் வித்தையா. கோடி முடிதம் சிந்தனும் மாட்டதே மோகமே, தோளில் ஊஞ்சலாடனும் தேடியே ராணியே. கும்மி கொட்டி அப்பறம் கோட்டையில் சேரவா, வம்பு கிம்பு பண்ணது தேவையோ பாவே. அது
பாத்தீங்களா இவன கரெக்டா கேக்குறாருன்னு. என்ன எங்க அடிக்கிறீங்க? அதோ உங்க செல்ல பொண்ணு வருது, அதுகிட்ட போய் ஏண்டி இப்படி ஊரெல்லாம் பறக்கறன்னு கேளுங்க. நிலே, ஏமா ராக்கி கிட்ட போயிட்டு வரியா? ஆமா. ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்கியா? சினிமா லெவல்ல ஒரு டூயட் பாடிட்டு வர்றியா? ஐயோ, அத பார்த்து சந்தோஷப்படாம போயிட்டு வேதனை படுறேன். பல்ல உடச்சு கையில கொடுத்துருவேன். உன் அத்தானோட மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அவனை கட்டிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு. அது இல்லம்மா, இப்ப நீ அத்தான மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நாம இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு ஆஸ்தி எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு நீ வாழைக்காய் பஜ்ஜி விக்கணும், நான் மிளகா பஜ்ஜி விக்கணும். அது அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்த வேண்டியது இருந்ததுனால நானே போட்டுக்கிட்டேன் இந்த வேஷத்தை. எப்படி இருக்கேன் கெட்டப்பு? உன் கெட்டப்புக்கு என்னப்பா, சிவன் கோயில் முன்னால உட்காந்து சன்னிதானங்களை வாங்குறவன் நட்ட இருக்கிறாடே. அப்ப குடுத்துருங்க. என்னடா கண்ணு, சனிதானம் எனக்கு பிடிச்ச சனிதானங்களோட போறது இல்லடா, உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சு போக வேண்டியதான். அட கரெக்டா, நான் கூட உங்களை இப்படித்தாங்க நினைச்சேன். பிச்சிருவேன், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுடா. திருட்டுத்தனமா நடக்கிற கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வேறையா? சரி சரி, பொண்ணு கூட்டுவாங்க. ஓம் கல்யாணி வீராய நமக, ஓம் ஹேவாஸ் வீராய நமக, ஓம் தூத்தோசனாய நமக. ஜோடி புறத்த ரொம்ப நல்லா இருக்கு. ராகி, ராமமூர்த்தி சாரோட பொண்ணை கிட்னாப் கொண்டு வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம். சாரி இன்ஸ்பெக்டர், நான் கிட்னாப் செய்யல, அவளா விருப்பப்பட்டு தான் என் கூட வந்திருக்கா. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், மேரேஜ் கூட செஞ்சுக்க போறோம். செஞ்சுக்க போறீங்களோ இல்லையோ எங்களுக்கு அனாவசியம். கல்யாணமாக தன் பெண்ணை பலவந்தமா கொண்டு போயிட்டான்னு
உங்க அப்பா கேஸ் போட்டிருக்காரு. எது பண்ணாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இல்ல, ஸ்டேஷன்ல வாங்க போலாம். என்னது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஓ மாமியார் விடுங்கிறதால மூஞ்சிய பாரு, பெரிய ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு என் பொண்ண ஃபைட் பண்ணி கடத்திட்டு போயிடுவியா? நீ அவளை கடத்திட்டு போனா நான் ஒண்ணு இல்லாம போயிடும் நினைச்சிட்டியா? உன்ன ஒரு கை பார்க்க விட மாட்டேன்டா. என்ன ஏடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆரம்பிங்கடா. என்ன ஏன் கவலைப்படுறீங்க? பொண்ணை கூட்டிகிட்டு போனது ஹீரோ தானே நினைச்சேன். நடுவில் பூந்து உங்களை இழுத்து வச்சு உதைச்சான்னா அது அவன் இல்லாம யாரு? சரி போறடா, அங்க பொண்ணை என்ன செஞ்சிட்டு இருக்கானோ நான் கவலைப்பட்டு செஞ்சிட்டு. தெரியும், அவன் பொண்ணோட உடம்புல கை வைக்காம பொண்ணோட கற்பை காப்பாத்துற ஐடியா ஏதா இருந்தா சொல்றானே. அப்படிங்கிறீங்களா? இது வரைக்கும் அவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிருக்க மாட்டான். என்ன நிச்சயம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்ற? சரி நான் யோசிக்கிறேன். நீ அந்த கிளாஸ் இந்த மாதிரி வேலைங்க சுலபமா நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னது? சூனியாம். சூனியத்தை மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா கால கையை மட்டும் இல்ல உடம்புல எந்த உறுப்புமே வேலை செய்யாது. அப்புறம் உங்க பொண்ண அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி சீக்கிரமா அந்த ஏற்பாட்ட கவனி. இந்த மந்திரவாதியை எங்க நான் தேடி கண்டுபிடிச்சி? பரமசிவம் ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த குடிசையோட நாட்டத்துல அவன் வீட்டுல இருக்கணும் ஒரே வெறுப்பா இருக்கு. அப்படியாம்மா, நீ நிம்மதியா இரு. உங்க டாடி நானும் அதே வேலையா தான் இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம்ல. நிஜமா? ஒரு வேலை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மந்திரவாதி இருக்கான். நீங்க உடனே அவர்கிட்ட போய் சூனியம் செய்ய வச்சா அந்த சனியனும் தொலைஞ்சு போயிடும். நானும் ஜாலியா டாடி கூட இருக்கலாம். சரிமா, சொல்லு சொல்லு எங்க இருக்காம? ஓம் கிரீம் பீம் பாட்டி சொல்லை தட்டாதே, பார்மகளே பா தாய் சொல்லை தட்டாதே, படித்தால் மட்டும் போதுமா பணக்காரன் அண்ணாமலை உழைப்பாளி. உன் பொண்ணுதா ஓடி போனதா? முனுகாதடா மூலவேதி முண்டா, சத்தமா சொல்ல. ஆமாங்க. உன் பொண்ண கடத்துக்கிட்டு போனவ நல்லவ நாணயமானவ சக்தி வாய்ந்தவ, அதனால கெட்ட சக்திங்க அவன் மேல வேலை செய்யறது கஷ்டம். இருந்தாலும் நான் சொல்றபடி நீங்க செஞ்சா பலன் உங்களுக்கு கிடைக்கும். காலுடிஞ்ச நாயாட்டம் பாக்குறா சட்டித்தலையா? அவர் பார்வை அப்படித்தான் சாமி, மூஞ்சி கூட எப்பவும் காஞ்சி போன சாணி வராட்டி மாதிரி இருக்குங்க. நீ வாய முடுற மண்ணங்கட்டி தலையா, நேரா உட்காரு. நீ இங்க குனிஞ்ச அவ அங்க உன் பொண்ணு மேல குனிவான், நீ இங்க ஆடுன அவ அங்க ஆடுவான். உன் பொண்ணோட கற்பு போகாம இருக்கணும்னா சொன்னத சொன்ன மாதிரி செய்யணும்டா முட்டாள். சரிங்க சாமி, என்ன செய்யணும் சொல்லுங்க. சும்மா உட்காரு. மாங்க மடையா. என்னங்க சாமி? நீ எழுந்துரு. ஆகட்டுங்க சாமி. திருப்ப கையில எடுத்துக்க. எடுத்துக்கிட்டேன் சாமி. எதுக்குங்க சாமி? சொல்றேன்டா அறிவு கட்ட கழுத. சரிங்க சாமி. அந்த செருப்பு கிழியிற வரைக்கும் பலார் பலார் பலார்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாரு. செருப்பால எங்களை அடிக்கிறது எதுக்குங்க? நீ செருப்பால அடி வாங்காம போனா அவன் பொண்ணுகிட்ட கட்டில படுத்துருவான். என் மந்திரம் பலிக்கணும்னா நீ அடி வாங்கணும். சாமி, இவங்களை அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்கிறீங்களா? கேட்கறது அடிடா. தாயே மகமாயி கருமாரி ஆஞ்சினேயா, இவங்களை சிறப்பா சிறுப்பால் அடிக்க தேவையான வரவு கொடுறாங்க. அப்பா
என்ன இதெல்லாம் திவ்யா? உன் டாடி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டு வந்தேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. என்ன வேண்டாம்னு சொன்ன உங்க அப்பாவை என் காலில் விழ வச்சு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உன்னை தொடமாட்டேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி வேஷம் போடாத. ஆச்சா, இப்படி நீங்க கட்டுவீங்கன்னு தெரிஞ்சதா அந்த பெரியவருக்கு கேட்காத மாதிரி கதவுகளை மூடியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சது நான் இல்ல, அவர் தான். உங்க பிடிவாதம் வைராகியம் தெரிஞ்சுக்காமலே உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சீங்களா? இல்ல உங்க மனசை புரிஞ்சுக்காத அளவுக்கு அறிவில்லாதவன் நினைச்சீங்களா? திவ்யா, மோகங்கள் தாகங்கள் ஒன்றாக பின் உன்னோடு அடக்குமா? ஊடல் போச்சு ஜோறு ஆச்சு வெள்ளம் பாய வேகம் வந்ததா? கண்ணமிட்டுத்தான் தப்பம் கட்டித்தான் சின்ன சிட்டிங்குதான் கட்டி முத்தமிட்டு தேடி வந்ததைய கும்மி கொட்டுதையா?